அகத்திசாய நம ஞானிகளின் திருவடி பற்றுவதற்கு என்ன உபாயம் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. அப்ப ஆசானை கேட்கிறோம், சரி அவனுடைய திருவடியை தொடர்ந்து பட்டதற்கு என்ன உபாயம் என்ன, இது எது எது கெடுக்குதுன்னா, மனிதனை கடை தேற்ற முடியாத அளவுக்கு செய்வது பேராசி. இப்போ அவர்களாம் அவன் பேராசி இல்லை, பேராசி இருந்தால் அவன் ஞானியாக முடியுமா? அவன்கிட்ட பொறாமல் இருக்காது. எவன் வளர்ந்தா என்ன, என் வீழ்ந்தா என்னான், அவன் யார் வளர்ச்சி அடைஞ்சாலும் கவனிக்க மாட்டான், யார் வீழ்ந்தாலும் கவனிக்க மாட்டான், அங்கே வளர்ச்சியை பற்றி சிந்திக்கவே மாட்டான். அது அவனுக்கு என்ன பயன் போவான், பொறாமைங்கிற குணமே அவனுக்கு இருக்காது. அடுத்து என்னன்னு, பேராசிங்கிற பேச்சே இருக்காது. சரி இன்னைக்கு கடவுள் கொடுத்தா கொடுக்கல, சரி நடக்கட்டும், எதையும் சேகரிக்கணும் இருக பற்றிக்கொள்ளுங்கிற புத்தி வராது, அவர்கிட்ட இருக்காது. பொருளை சேகரிக்கணும் இருப்பு வச்சுக்கணும் எப்படியா நம்ம பிற்காது, நம்ம அந்த புத்தியை கடுக்களவு இருக்காது. பேராசிங்கிற பேச்சே இருக்காது, பொறாமைங்கிற குணமே இருக்காது. அடுத்து கோபமே இருக்காது. என்ன காரணம், அவன் ஒன்று விரும்பினா தானே கோபப்படுது, அவன் ஒன்று விரும்பவும் மாட்டான், ஒன்று வெறுக்கவும் மாட்டான். யாரா இடறி பேசினா கடவுள்கிட்ட சொட்டு போவான். அந்த பக்கம் வர வரையில் அவனுக்கு கோபம் இருக்க தான் செய்யும், அவனுக்கு கோபமும் இருக்காது. அதன் காரணமாக வன் சொற்கள் இகழ்ந்து பேச மாட்டான். இகழ்ந்து பேசுவதால் பிறன் மனம் புண்படும், பிறன் மனம் துன்பப்பட்டால் நிச்சயம் அது ஆன்மாவை பாதிக்கும். அந்த ஆன்மா அல்லல் பட்டால் நமது ஆன்மாவை பாதிக்கும், நமது ஆன்மாவை பாதித்தால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யணும் நல்லது கெட்டு தெரியாது. அப்போ பேச வன் சொற்கள் கடுமையாக பேசக்கூடாது. முடியலையே ஐயா, பேசாமல் நினைக்கிறான், முடியலையேண்ணா, அவரே ஆசானை கேளு, இந்த மாதிரி சந்திரப்பனுக்கு வரக்கூடாது. யார் மனம் புண்படாமல் பேச இருக்கு நான் விரும்புகிறேன், பிற மனம் மகிழும்படி பேச விரும்புகிறேன், சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அமையலை. சில பேர் என்ன செய்வோம், மனைவி நம்ம கூட்ட ஒவ்வொரு கூட சொல்லுவோம், மனைவி ரொம்ப கொடுமை செய்யாதே அவனை பேசுவோம், மனைவிக்கு மனைவி கிட்ட அன்பானதுக்கு நினைப்பான், அந்த பொண்ணும் கூடாது அவள் விடமாட்டான், எதோ ஒம்பு ஒம்பு ஓம்பு எடுப்பார், ஏதோ ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு பேசுவார். அப்போ மனசில் அவள் அடிக்கடி அவங்க சொல்கிறாங்க, மனைவிகிட்ட மனைவி மூலமாக தான் பெரிய பாபி யாரும் சொல்கிறார், நம்ம இவர்கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது, பேசினா வம்பு வருது, நம்ம ஒதுங்கலனாலும் அந்த அம்மையார் விடாது, ஏதாவது பேசி அவனை கொலைப்படுவான். அது மாதிரி சில குடும்பத்தில் நடக்கும், சம்மந்தம் இல்லாமல் பேசி அவள் அங்கே போனேன் இங்கே போனேன் போச்சு வந்துச்சுன்னு பேசுவார்கள் பெண்கள். அப்படியே ஒரு கொள்கை உண்டு, சில இருக்கு, அதிகமாக ஆண்கள் தான் பேசுவான், மனைவியை கொடுமை பற்றி பேசுவான், உங்கள் அம்மா அப்படியோ அவன் தங்கச்சி இப்படி அண்ணன் இப்படி போச்சு வந்துச்சுமா, இதான் திருமணம் செஞ்சில்லையே அப்புறம் அண்ணன் தம்பி என்ன, இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர் பேசணும், அப்படியே ஒரு வகையான குணக்கேடு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன நினைக்கணும், அப்பா பாவம் தீருது ஐயா, பேச வெளியே தரக்கூடாது, பேசட்டும், அவன் தான் பேசிகிட்டு இருக்க, மனசை புண்படுத்த மாதிரியே பேசுவான், உங்கள் அப்பா அப்படி அயோக்கியப்பாம்மா, உங்கள் அம்மா அப்படிம்மா, ஏதோ பேசுவான், சகிக்க முடியாத அளவுக்கு குடும்பத்தாரே பேசுவான். அது மனசு பெண் தானே, தாங்க முடியாமல் அப்படியே தடுமாறுவான். ஒரு முடிவு எடுக்கணும், எல்லாம் பேசட்டும், நம்ம பாவத்தை மூட்டை அவன் கட்டட்டும், பாவ சுமை தீருது, கணவன் மூலமாக பாவ சுமை பெண்களுக்கு தீரும். அவன் பேசியே மூட்டை கட்டுவான், மனசை வெதும்ப அவசியமாக பேச பேச பெண்கள் பாவம் மனைவியின் பாவம் குறையும். சில சமயத்தில் பெண்கள் பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, வருவாய்க்கு மீறி செலவு செய்கிறது, செலவு செய்து விட்டு கண்டபடி செலவு செய்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ராத்திரி 2 மணி வரைக்கும் டிவி பார்க்கறது, தேவையில்லாமல் உணவுப் பொருள் சாயாரிக்க வேண்டியது, குப்பையில் போட வேண்டியது, நேர நேரத்துக்கு சமைக்கிறது இல்லை, டிவி பார்த்துக்கிட்டே 2:30 to 3 சமைக்கிறது, வீட்டுக்கார கணவன் வருவான் சோறு இருக்காது, பிரச்சனை பேசினா பிரச்சனை வரும், அப்படி சில பெண்கள் இருக்காங்க. நேரத்துக்கு சமைக்க கற்றுக்கணும், நேரத்துக்கு சமைக்கணும், முதல்ல சமையலை பற்றி நன்கு தெரிந்திருக்கணும், சிக்கனமாகவும் சமையல் செய்ய தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஆடம்பரமான உணவும் மிக்க சுவையான உணவும் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் சமைக்கணும், அளந்து டிவி பார்க்கலாம் ஒரு அளவு சிக்கனமாக இருக்கும். அவர்களாம் இந்த விளையாட்டு செய்தெல்லாம் பார்க்கக்கூடாது, கிரிக்கெட்டு போனது வந்தனா பார்க்கக்கூடாது, உடனே டிவி நிறுத்தணும், விளையாட்டு வரும்போதே டிவி நிறுத்தினா தப்பிச்சுக்கலாம். பெண்கள்
இது ஆண்கள் தான் என்ன விடாமல் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், அது அவசியமில்லை நினைக்கணும். இப்போல்லாம் இந்த புத்தி எப்போ வரும்னா, அது ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு இந்த புத்தி வரும். 10 மணி மாதிரி டிவி பார்க்குற தேவையில்லை, வளர்ச்சிகள் வரும், அவசியமில்லை. அப்போ குடும்ப தலைவிக்கு பொறுப்பான குடும்ப தலைவி ஆகிறாள், வருவாய்க்கு உட்பட்டு செலவு செய்தல், அந்த சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, குடும்பத்தினர், மாமியார், மாமனார், நாத்தனார், குழந்தனார், இவர்களெல்லாம் அவருடைய அனுசரித்து அவர்களை புரிந்து கொள்ளுகின்ற அறிவு வந்தாவே சிறப்பறிவு வந்து நடத்தும். இரண்டாம் வாக்குவாதம் தானே, வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பேசட்டுமே, மாமியார்னு பேசிட்டு போகிறா, அது சில மாமியார்கள் புது பொண்ணாச்சே, அது சமையல் தெரியாதே, பக்குவமாக சொல்லித்தரவன்னு நினைக்க மாட்டாங்க. உடனே இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு போட்டு அவளை கடுமைப்படுத்துவாங்க. அதை நிதானித்து பேசி அவளுக்கு வந்தவளுக்கு புரியும்படி செய்ய வேணுங்கிற உணர்வும் மாமியாருக்கு இருக்காது, புரிந்து கொள்ள வேணுங்கிற உணர்வும் இந்த பெண்ணுக்கு இருக்காது. இப்படியெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு குடும்பத்தில். குழப்பம் எங்கேருந்து வரும், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், நாத்தனார் பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் உடைச்சேறிய வேண்டும். இது எப்போயா உடைச்சேற முடியும், பேசி தீர்க்க முடியுமா? பேசி தீர்க்க முடியாது. கணவன் வேலைக்கு தான் போயிட்டு வருவான், குடும்ப பிரச்சனை தீர்க்க முடியும். இதெல்லாம் தீர்க்க வேணும்னா அது ஞானிகள் தான், ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி பொன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பக்திக்கு தேவை அமான அமைதி,